வணக்கம், நான் பாலா. இந்த பதிவில் இந்த பூமியிலிருந்து தன்னோட வாழ்க்கையை முடித்து கொண்டிருக்கின்ற ஒரு மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மரத்தோட பெயர் ஆத்தி மரம். இந்த மரம் நம்ம எங்கே பார்த்தாலுமே எவ்வளவு எம்டியாக, இவ்வளவு வெறுமையாக இருக்காது. இந்த மரம் அவ்வளவு இலைகளை கொண்டு அப்படியே குடை போல் அப்படியே வட்டமாக இருக்கும். இந்த மரம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருடமாக இருக்குது. இந்த மரம் வந்து கிட்டத்தட்ட அதோடய வாழ்க்கையை வந்து முடித்து விட்டது. இப்போது இந்த மண்ணை விட்டு போவதற்கு வந்து அது தயாராகி கொண்டு இருக்கு. இந்த மரத்தில் இப்போட பார்த்தீங்க அப்படின்னா அதோடய உச்சியில் ஒரு அணில் படுத்து இந்த வெயிலை வந்து வெயிலுக்காக வந்து படுத்துருக்கு. அதனால் இந்த கேமராவில் தெரியல. இந்த மரம் நமக்கு எதற்கு பயன்படும் அப்படின்னா, நம்ம கோவில் கும்பாபிஷேகம், நம்ம வீட்டில் ஏதாச்சும் நல்ல காரியங்கள்லாம் நடந்தால் இந்த மரத்தோட இலைகளை வந்து பறித்து கொண்டாந்து பூஜை செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மரம் வந்து இருந்தால் வந்து அந்த பகுதிகளில் வந்து மின்னல், இடி இதெல்லாம் விழுகாது. இந்த மரம் எனக்கு தெரிஞ்ச 30 வருடத்திற்கு மேலே இருக்குது. இந்த மரம் வந்து யாரோ இது இயற்கையாக வந்ததுக்கான வாய்ப்பு இருக்காது. ஏன்னா இது வந்து ஒரு குளத்துக்கரை. இந்த குளத்துக்கரையில் பார்த்தோம் அப்படின்னா பனைமரம், அரச மரம், ஆலமரம் இந்த மாதிரி நிறையா மரங்கள் வச்சுருக்காங்க. அதனால் வந்து இந்த மரமுமே வந்து இங்கே வந்து நம்ம மக்கள் தான் யாரோ வச்சுருக்கணும். இது ஆனால் அது இயற்கையாக வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இதோடய இலைகள் பாருங்கள், இந்த பார்த்தா இதயம் மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு இந்த இலைகள் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதோடய காய்கள் பார்த்தோம் அப்படின்னா அவரைக்காய் மாதிரி வந்து தொங்கும். இப்போ வந்து இந்த மரம் இவ்வளோ நாளாக இருந்திருக்கு, ஆனால் இதில் பக்கத்தில் பாருங்களேன், ஒரு மரம் கூட வந்து ஒரு பெரிய மரம்லாம் இந்த விதைகளில் இருந்தாலும் விழுந்து துளுக்கலை. நம்ம இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக இதிலேருந்து சில சிறு கன்றுகள் இருக்கும். அந்த கன்றுகளை வந்து பிடுங்கி இதுக்கு பக்கத்துலேயே வச்சு இந்த மரத்தோட தலைமுறையை வந்து திரும்ப உருவாக்கணும். அதற்கான முயற்சியை வந்து நான் பண்ண போகிறேன். நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா, நான் அப்பப்போ இந்த குளத்து பக்கம் வரும்போதெல்லாம் ஏதாச்சும் விதைகளை வந்து எடுத்து வந்து தூவி போட்டு போவேன். நம்ம கவனிக்கிறோமா கவனிக்கலையா, ஆனால் அந்த விதைகள் நம்ம போட்டால் வந்து அதை விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்காதுன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி. இதில் வந்து இந்த நான் தேத்தாங்கொட்டை கன்று போட்டேன். எப்படியும் ஒரு கிலோவுக்கு மேலே போட்டிருப்பேன். அது பார்த்தோம் அப்படின்னா இதில் தேத்தாங்கொட்டை கன்று ஒன்று முளைச்சிருக்கு. இதில் அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சீத்தாப்பழம் இருக்குது பாருங்கள். இதோட விதைகளும் நம்ம தூக்கி போட்டு போனது தான் இதுவுமே அந்த இடத்துல முளைச்சி வந்திருக்கு. ஓ, இது வந்து நமக்கு ஓரளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயந்தான். இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு இலை இருக்குது, இல்லை பிரண்டை இலை. ஆனால் இந்த மரத்துலேருந்து இதோட வாரிசு ஒன்று தான் திருப்பி மீட்டு வளர்க்கணும். அதுக்காக இந்த கண் எங்கிட்ட இருக்கான்னு பார்ப்போம். இந்த மாதிரி இடத்துல போகிறது கொஞ்சம் கவனமாக போகணும். ஏன்னா பாம்புகள் இந்த மாதிரி சில நம்ம அச்சுறுத்தக்கூடிய விலங்குகள், உயிர்கள்லாம் இருக்கும். இது இப்போலாம் மனிதர்கள் அதிகமாக இந்த பக்கம் வர்றது கிடையாது. அதனால் வந்து இந்த இடமே வந்து கரடு முரடு ஆயிடுச்சு. இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாருங்கள் அற்புதமாக தூதுவயலையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நிறையா பேருக்கு தெரியாத, இதெல்லாம் நமக்கு ஒரு மிக சிறந்த ஒரு மருந்து. பார்ப்போம் இப்போ அந்த ஆத்தி மர தன்னை இருக்குதான்னு பார்ப்போம். இதுலேயே பார்த்தோம் அப்படின்னா நிறையா கன்று இருக்குது. நம்ம வீட்டுக்கு தேவையான நிறையா கன்றுகள் இருக்குது, பார்க்கலாம். இந்த இருக்குது, இதில் இருக்குது பாருங்கள். ஒரே ஒரு ரெண்டு ஆத்தி மர கன்று இருக்குது. ஆனால் இதோட வேரெல்லாம் அருகாமல் எடுக்கணும். இப்போதைக்கு நம்ம ஒரு ஆள் தான் இருக்கோம் இதில். ஆனால் 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது. நம்ம ஒன்று தான் நம்ம பிடுங்கி பார்ப்போம். வேறு அருகாமல் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு இடத்துல பாதுகாக்க முடியும். இதை வச்சு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம பிடுங்கையில் வந்து கீழே வந்து நம்ம விரலுக்கு நிறையா பேலன்ஸ் கொடுத்து அமுக்கணும். அப்போ தான் வந்து வேறு ஓரளவுக்கு முறியாமல் வரும்.
இல்லை வரலை. எனக்கு தெரிஞ்சு இந்த மரமும் வந்து கருங்காலி அப்புறம் அந்த தேத்தாங்கொட்டை இந்த மரங்களை மாதிரியும் வேறு மட்டும்தான் முதல்ல உள்ளே போகும் போல. அதனால் வந்து இதை கண்டிப்பாக நம்ம குழி தோண்டி தான் எடுத்து வைக்க முடியும். ஓம். ஆனால் கண்டிப்பாக இந்த மரம் என்னோடய அந்த சின்ன வயசில் நம்ம இந்த வயலுக்கு வர்றதுலேருந்து இந்த மரத்தை நான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் இந்த மரம் இப்போ இப்படி இருக்கிறத பார்த்து எனக்கு உண்மைக்குமே வந்து மனசுக்கு ஒரு சங்கடமாக இருக்குது. பரவாயில்ல, அது என்ன இருக்கிற முடியாக வந்து எத்தனையோ பறவைகளுக்கு இந்த மாதிரி அணில் இதுக்கெல்லாம் வாழ்விடமாக இருந்திருக்கும். இப்போ அது அப்படியே கீழே விழுந்தாலுமே அது மக்கி இந்த மண்ணுக்கு வந்து உரமாயிரும். நம்ம ஐயா நம்மாழ்வார் ஐயோ அவர்களோட உரைகள் பார்த்தோம் அப்படின்னா அதில் தெரியும். ஐயா என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஆற்றல் என்பது உருவாகுவதும் இல்லை அழிவதும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனை புதைச்சிட்டாலோ இல்லை எரிச்சிட்டாலோ அதுலேருந்து திருப்பி புல் பூண்டு செடி இந்த மாதிரி உருவாகிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த மரமும் அடுத்தடுத்து அதோட பணியை வந்து செய்து கொண்டு தான் இருக்கும். அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, மகிழ்ச்சி.